அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காரை எடுத்தாலே ஃபேமிலியோடு எங்கேயா போகிறோம் இல்லை 50-100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் காரை எடுப்போம். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்காவாசி தடவை நம்ம டூவீலரில் தான் பயணம் பண்ணியிருப்போம். கார் வாங்கும் போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் இருக்கா ஏர் பேக் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் உங்களோட விருப்பமான கார் சேஃப்டி கேட்டகரியில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ அதை பற்றினது தான், பெஸ்ட்டு சேஃப்டியஸ்ட்டு கார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வீல்ஸ், நான் மணிகண்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணியும் யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான இன்னும் பெரிய சேனல்களால் ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்டில் போயிட்டு இந்த வீடியோவை நான் ஏற்கனவே இந்த சேனலில் பார்த்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளஸ் எங்களோட தாட்ஸையும் சேர்த்து தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். சரி, வீடியோக்குள்ளே போவோம். ஸோ குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் வெளியிடக்கூடிய ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு தான் சேஃப்டியஸ்ட்டு காரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ குளோபல் என்கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டார் ரேட்டிங் வெளியிடுவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு ஸ்டார் ரேட்டிங்கும் இன்னொன்று வந்து சைல்டுக்கு ஸ்டார் ரேட்டிங் வெளியிடுவாங்க. சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் சைல்டு சீட் போட்டு ஒரு சைல்டு டம்மியை வச்சு டெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டார் ரேட்டிங் வெளியிடுறாங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் சைல்டு சீட் யூஸ் பண்ணுறோமா முதல்ல? ஸோ 95% பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு சீட் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோ டிரைவர் சீட்டில் இல்லைனா டிரைவர் சீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை உட்கார வச்சு ஓட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு சீட் வந்து யூஸ் பண்ணது இல்லை தான். ஸோ இனிமேலாவது மாற பார்ப்போம், சைல்டு சீட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவோம். பெஸ்ட்டு சேஃப்டியஸ்ட்டு கார்களை ஒரு செக்மெண்ட் வைஸாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் போவோம். ஹேட்ச்பேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து அதிகமாக சேல் ஆகக்கூடிய செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹேட்ச்பேக் தான். ஹேட்ச்பேக்கில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் சேஃப்டியஸ்ட்டு கார் அப்படின்னு பார்த்தோம்னா போலோ. போலோ பார்த்தீங்க அப்படின்னா 4-ஸ்டார் கேட்டகரி அடல்ட்டுக்கும் சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3-ஸ்டார் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய கார் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா 10 வருஷமாக போலோ நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சும் இல்லாமல் 10 வருஷமாக இந்த கார் வந்துக்கிட்டு இருக்கனால இந்த காரை ஒரு பழைய கார் அப்படின்னு நான் குறிப்பிட்றேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டியாகோ. டியாகோ பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 4-ஸ்டாரும் சைல்டுக்கு 3-ஸ்டார் கேட்டகரியும் வாங்கியிருக்கு. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு சீப்பஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய கார்கள்லேயே ஒரு சீப்பான கார், என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார் அப்படின்னு கூட சொல்லலாம் டியாகோவை பொறுத்த வரைக்கும். சேஃப்டியில் ஒரு என்ட்ரி லெவல் கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்ததான் டாட்டாவோட அல்ட்ராஸ். அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5-ஸ்டார் கேட்டகரி கொண்ட காராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைல்டுக்கு 3-ஸ்டார் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் மேனுஃபேக்சரான டாட்டா இதில் சேஃப்டிக்கு ரொம்பவே முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அல்ட்ராஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். கடைசியாக i20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடல்ட்டில் 3-ஸ்டாரும் சைல்டில் 2-ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் அறிமுகம் ஆகிறதா இருக்கக்கூடிய இந்த நியூ ஜென்ரேஷன் i20லையாவது இன்னும் சில மாற்றங்கள் பண்ணி சேஃப்டிக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்பக்டு செடான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய காம்பக்டு செடான் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அதாவது டிசையரில் ஆரம்பித்து சமீபத்தில் அறிமுகமான ஹுண்டாய் ஆரா உட்பட காம்பக்டு செடான் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறையவே இருக்குது. இதில் சேஃப்டியஸ்ட்டு கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் இருக்கக்கூடிய அமேஸ், டாட்டாவில் இருக்கக்கூடிய டிகோர். ஸோ அமேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டு சேஃப்டியில் வந்து 4-ஸ்டார் கேட்டகரியும் சில்ட்ரனில் பார்த்தீங்க அப்படின்னா 1-ஸ்டார் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிகோர் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டில் வந்து 4-ஸ்டார் கேட்டகரியும் சில்ட்ரனில் வந்து 3-ஸ்டார் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்4 மீட்டர் செடானை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியான கார் ஒரு செடான் கார் வாங்கணும் சப்4 மீட்டரில் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ரெண்டு கார் நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ 3-ஸ்டார் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரோட ஆஸ்பயரும் இருக்குது. ஸோ அடல்ட்டுக்கு 3-ஸ்டாரு, சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 2-ஸ்டார் கேட்டகரின்னு இருக்குது. ஸோ அடுத்ததாக காம்பக்ட் எஸ்யூவிஸை பற்றி பார்ப்போம். ஸோ காம்பக்ட் எஸ்யூவியில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய கார் விட்டாரா பிரீசா. பிரீசா பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டு சேஃப்டியில் வந்து 4-ஸ்டாரும் சில்ட்ரன் சேஃப்டியில் 2-ஸ்டார் கேட்டகரியும் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு சேஃப்டியஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லலாம் விட்டாரா பிரீசா பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்ததாக டாட்டாவோட நெக்ஸான். ஸோ நெக்ஸான் பார்த்தீங்க அப்படின்னா 5-ஸ்டார் கேட்டகரி கொண்ட காராகவும் இருக்குது. அடல்ட்டு சேஃப்டியில் 5-ஸ்டாரும் சில்ட்ரன் சேஃப்டியில் 2-ஸ்டார் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க நெக்ஸானுக்கு. ஸோ பெஸ்ட்டு சேஃப்டியஸ்ட்டு கார்களில் ஒன்றாவே நெக்ஸான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கார்ஸ்லேயே ஃபஸ்ட்டு 5-ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் அப்படின்னு சொன்னால் டாட்டாவோட நெக்ஸானை குறிப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எகேந்திரா எக்ஸ்யூவி 300. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 5-ஸ்டார் ரேட்டிங் அடல்ட்டு சேஃப்டிலையும் சில்ட்ரன் சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா 4-ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக இருக்குது.
ஸோ ரெண்டுத்துலேயுமே அடல்ட் சேஃப்டியில் 5 ஸ்டார் சில்ட்ரன் சேஃப்டியில் 5 ஸ்டார் கேட்டகரி இருக்கக்கூடிய கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கார்கள் ப்ரீமியம் கார்களாக தான் இருக்குது. ஸோ இந்த கார் ரெண்டுத்துலேயும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேஃப்டியஸ்ட் காராகவே இருந்திருக்கும். அதுவும் இந்தியன் மேனுஃபேக்சரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேஃப்டியஸ்ட் காராகவே இருந்திருக்கும். இந்த மூணு கார்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் சேஃப்டியஸ்ட் காராகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக எம்பிவி செக்மெண்ட்டை பார்ப்போம். எம்பிவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கார் ஆப்ஷன் தான் இருக்கே. 10-15 லட்சரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கார் ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எர்டிகா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மராசோ. எர்டிகா பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 3 ஸ்டாரும் சைல்டுக்கு 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. அதே போல் மராசோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 3 ஸ்டாரும் சில்ட்ரனுக்கு 2 ஸ்டார் கேட்டகரியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கார்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப்டியில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எர்டிகாவுக்கும் மராசோவும் கம்பாரிசன் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத மேலே ஐ பட்டனில் போல் கொடுக்குறேன், அதில் போய் ஓட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோவும் நான் ரெடி பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒன்று கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்தியன் மேனுஃபேக்சரான டாடா மகேந்திராவோட கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் கேட்டகரியில் இருக்குது. டாட்டாவோட நெக்ஸானாக இருக்கட்டும், அல்ட்ராஸாக இருக்கட்டும், மகேந்திராவில் இருக்கக்கூடிய XUV300 இருக்கட்டும். ஸோ இந்த கார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட சேஃப்டியஸ்ட் காராகவே திகழுது இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ உங்களோட ஃபேவரட்டான கார் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சா என்னன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.